ராமன் சீதா சீரியல் அக்டோபர் 6 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, ராம் மகா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி அர்ச்சனா ராம்கிட்டேருந்து கையெழுத்து வாங்கி, அதாவது ராம் கையெழுத்து போட்ட பிறகு 20% ஷேர் வந்து அர்ச்சனாவுக்கு வந்துடும். அதுக்காக திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டு நேராக வக்கீலை வர வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகாவும் சேதுபதியும் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம ராம் வந்து சேதுபதிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அப்பா, நான் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு, அந்த பிஸ்னஸ்க்கு சீதா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு தான் பேர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு மகா ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து வக்கீல் வராரு. அவர் வந்ததோட நம்ம சுபா சொல்கிறாரு, இங்கே பாரு ராம், இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு, அதுக்கு நம்ம தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நீ தான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும், எந்தப்பா ஃபைலு அப்படின்னு சொன்னதோட நம்ம ராமு சரின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. இன்னொரு பக்கம் சேதுபதி கேட்குறாரு, இங்கே பாருப்பா, படித்து பார்க்கலையா அப்படின்னு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, சித்தப்பா தானே கொடுத்தாரு, இதில் படிக்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சீதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நல்ல விளக்கு அணைஞ்சு போயிடுது. அதனால் அந்த நேரம் பார்த்து சீதா நேராக துரைக்கு கால் பண்ணி, இது மாதிரி ராம் அங்கே வந்திருக்காரு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏதாவது நடக்க போகுதோ அப்படின்னு, நான் நேராக வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராம் அந்த 3 பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு 4வது பேப்பரில் கையெழுத்து போட போகிறாரு. அப்போ டக்குன்னு நம்ம சீதா, 1 நிமிஷம் பொறுங்க, கையெழுத்து போடாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராம் கேட்குறாரு, என்னாச்சு சீதா அப்படின்னு. அப்போ துரை சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குன்னு படிச்சு ஆடா அப்படின்னு. அப்போ ராம் சொல்கிறாரு, சித்தப்பா தானே கொடுத்தாரு அப்படின்னு. அப்போ துரை வாங்கி அதை அப்படியே படிக்கிறாரு. படித்து பார்த்துட்டு சமய அதிர்ச்சியாகி, சுபாஷ் உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையாடா, ராமுக்கு தெரியாமல் 20% ஷேரை ஓம் பேருக்கு எழுதி வாங்குறியா அப்படின்னு கேட்க, டக்குன்னு நம்ம ராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ராம் கேட்குறாரு, சித்தப்பா நீங்கள் சொல்லியிருந்தால் கூட நான் கையெழுத்து போட்டு தான் கொடுத்துருப்பேன், இனி எதுக்கு ஏமாற்றி கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாஸ், நம்மளுக்கு இந்த சொத்து வேணாம், நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, ராமும் அதை வாங்கி கையெழுத்து போட போகிறாரு. அப்போ துரை டக்குன்னு, என்ன ராம் முட்டாள்தனமாக பேசுகிற, இந்த சொத்து புறா யாரால் வந்தது, உங்கள் அம்மாவால் வந்தது, சட்டப்படி ஊம்பி இருக்க தான் எல்லா சொத்துமே இருக்கணும், உனக்கு ஷேரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி கிழிச்சு எறிகிறாரு. இதை பார்த்துட்டு சுபாஷ் அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கப்புறமா ராம அந்த இடத்துலேருந்து துரையை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பன்னு பார்த்து மகா சேதுபதி கோவத்தில் இருக்காங்க. அப்போ சுபாஷ் வந்து சொல்கிறாரு, ஏற்கனவே 5% ஷேரை வச்சுக்கிட்டு தான் மீரா வந்து சத்தியனை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சா, இப்போ மறுபடியும் வந்து 20% ராம் மேலே இருக்க சொத்து, இப்போ சீதா வந்து மகாவா மன்னிப்பு கேட்க வைக்க மாட்டாளா, அதனால தான் வந்து எழுதி வாங்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மகா சொல்கிறாங்க, இப்படி நடிக்காதீங்க அப்படின்னு. அப்போ நம்ம அர்ச்சனா நாடகம் பாடுறாங்க, சரி அப்போ நாங்கள் நடிக்கிறோம், அப்போ உங்களுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை, சரி நாங்கள் இந்த வீட்டிலே இல்லை கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு மகா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்று வேணாம், இங்கே இருங்க, இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு மகா அர்ச்சனாவை வந்து எச்சரிக்கிறாங்க.